பந்தா சுட்டா போனா ரிப்பீட் 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 ஓ சாரி சார் ஸோ ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஏஆர் கிளவுட் பிளாக்ஸ் அர்ஷத் ரோமான் பேசுகிறேன். சரி ஓகே நண்பர்களே, என்னடா ஸ்டார்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா டக் 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 என்ன ஆயிருக்கும். கேர்ள்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு மூவி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ என்ன மூவி ரிவ்யூ, என்ன ரிவ்யூ சொல்லிடலாமா? சொல்லிடலாமா? ஸோ நம்ம பார்த்தீங்க தமிழ் பார்த்தா உள்ளே வந்திருப்பீங்க, என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மாநாடு படம் ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தீங்க அப்படின்னா நான் போயிருக்கேன், படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் நிறைய யூடியூபர்ஸ் வந்து நின்று இருந்தாங்க படம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. அதை பார்த்தீங்க அப்படின்னா நானும் வந்திருப்பேன். சரி ஓகே, இதெல்லாம் விட்டு தள்ளிட்டு நம்ம டேரெக்டாக ரிவ்யூக்குள்ளே போயிடலாமா? ஸோ ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் இல்லை அப்படின்னா மறக்காம பார்த்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மறக்காம பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே நண்பர்களே, படத்தோட ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாநாடு படம். ஸோ அதில் நடிச்சிருக்கிறது யார் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிலம்பரசன். அப்படின்னா எப்படா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நேற்றை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய இதாகிடுச்சு, என்னடா திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் கழிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூ அப்படி சால்வ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அப்பாடா அப்படின்னு சொல்லி ஆச்சு. சரி ஓகே, வளர்ந்து பேசாமல் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படத்துக்குள்ளே போகலாம், தியேட்டருக்குள்ளே போய் உட்காந்துரு. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லி ஒரு ஆடாக போயிட்டு இருந்துச்சு. டக்கு ஒரு படம் வந்து நான் அப்போடா சரி படம் எப்படியோ ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்கடா பாட்டுருக்கு பார்க்குறக்கு இன்றைக்கி எப்படியோ ரிவ்யூ வேறு லெவலில் பண்ணிடணும்னு சொல்லிட்டு போய் உட்காந்தேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் என்னென்ன இது அப்படின்னு சொல்லி நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ நீ வளர்ந்து இதெல்லாம் சொல்லாமல் படத்தை மட்டும் டேரெக்டாக சொல்லு அப்படின்னு சொன்னால் ஒரே இதில் சொல்லணும் அப்படின்னா படம் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலுன்னு தான் சொல்லணும். நம்ம மாநாடு வந்து நீங்கள் ட்ரெயிலர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்காக உங்களுக்கு தெரிஞ்சு வந்தால் சுட்டா போனால் ரிப்பீட்டு, வந்தால் சுட்டா போனால் ரிப்பீட்டு, அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதை. அப்படின்னா தியேட்டரில் உட்காந்து அடுத்த நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப்னு சொல்ல முடியாது, அப்படியே பார்க்க பார்க்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்சிடென்ட் உரியன்சர் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு தான் ஒரு செகண்ட் தான் டக்கு டக்குன்னு ஆச்சு. அப்படி பார்த்து அப்புறம் மாநாடு வந்து நின்றாங்க, சுட்டாங்க, போனாங்க. என்னடா ஹீரோ சுட்டாங்கன்னு பார்த்தா இப்படி வந்துட்டு சிலம்பரசன் மறுபடியும் ஃப்ளைட்லேயே இருக்காரு, வந்தான் போனால் சுட்டா ரிப்பீட்டு. ஓய்யோயோ ஓகே, இல்லை நான் எப்படி சொல்கிறேன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, போனால் எல்லாம் கரெக்டாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டு நடுவில் வந்துச்சு, அதான் அந்த மெஹர் செய்யலாம்னு சொல்லி பாட்டு, அது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த இன்சிடென்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துக்கிட்டே இது வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் போனால் ரிப்பீட்டு, போனால் ரிப்பீட்டாக கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்விஸ்ட் வந்துருச்சு. நம்ம எஸ்ஜே சூர்யா இருக்கார்ல அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருந்திருக்கு. திடீர்னு இன்டர்வல் போகிறதுக்கு திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, என்னடா இவருக்கு இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லோரும் ட்விஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்போ எல்லோரும் இன்டர்வெல்லாம் போயிட்டு. ஸோ மறுபடியும் பேக்கில் வந்தோம். பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு எப்படி இந்த ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பிளட் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்துடும். அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கும் இவர் செத்தா அவர் திருப்பி வருவார், இவர் செத்தா அவர் திருப்பி வருவார். பட் அவரை செத்தா அவரை கொன்னா என்ன ஆகும்னு தெரியல, பட் இவரை கொன்னா மறுபடி ரிப்பீட் ஆகும். ஸோ இவரோட ஆக்சுவலாக இவரோட கதை என்ன அப்படின்னா ஏதோ ஒரு அந்த பெரிய ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லியிருந்தாங்க, பட் அது உண்மையாக இருக்கலாம்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த ஃப்ளாஷ்பேக் என்னது அதை சொல்கிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பழைய அந்த சாமி அந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கேட்டது மாதிரி நடந்திருக்காடான்னு சொல்லி கேட்டேன், இல்லைனா நான் கேட்டதுக்கு இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் ஒரு ஃப்ளாஷ்பேக், பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிம்பு பிறந்திருக்காரு, அவ்வளோதான். அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்தி வந்திருக்கு. அந்த ஒரே ஒரு நாள் தான், ஒரே ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு திரும்பி 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 ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அவர் கொல்ல கொல்ல பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி திரும்பி ரிப்பீட் ஆயிடுச்சு. ஐயோ செகண்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அவ்வளோ காமெடி. உண்மையாக சொல்கிறேன், எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எடிட்டிங் அஃபருக்கு தான் நான் சொல்லணும், ஒரு பெரிய பெரிய அவர்களை சொல்லணும். அந்த ஸ்கிரிப்டே இருக்க இருந்தாலும் சரி நம்ம அப்படியே எழுதுவோம், ஆனால் அந்த ஸ்கிரிப்டே இருக்கும் சரி அந்த எடிட்டருக்கும் சரி இன்னும் சொல்லணும். அந்த ஒரு சீனு கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே. இப்போ எப்படி தெரியுமா, இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் காலையில் மார்னிங் எழுந்திருக்கிறீங்க, மார்னிங் எழுந்திரிச்சிட்டு இப்போ இப்போ ஏதோ ஒர்க் போகிறீங்க, நிறைய டிராஃபிக்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சம்பவம்லாம் தள்ளி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போகிறீங்க.
ஏதோ ஒரு மாதிரி திரும்பி ரிப்பீட் வாங்கலேன் ஓகே மறுபடியும் வாங்க மறுபடியும் வாங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தேட்டர்கள் எங்களுக்கும் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா சிலம்பரசன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேறு லெவலான பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்தது. ஒரு ஒரு சீன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அடுத்து என்ன ஆகும் அடுத்து என்ன ஆகும் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கான்செப்ட் தான் சரிங்களா, ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான். அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேறு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா டூ போட்டிருக்காரு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படியே ரிப்பீட் ரிப்பீட்டு ஒரு ஓகே. தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பார்த்திங்க சூப்பராக எடுத்திருந்தார். அப்புறம் மெயினாக ஒன்று சொல்லணும், ஹீரோயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்பப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு போனாங்க அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் சொல்ல இந்த மாதிரி லவ் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. செலிப்ரேஷன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நிறைய பேர் அதெல்லாம் இருந்தாங்க, அதெல்லாம் ஒரு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அதான் சொன்ன மாதிரி தான் என்ன நினச்சினே தெரியல, சொல்லு செல்லு செல்லு செல்லுன்னு பார்த்திங்க அப்படின்னா சீன்ஸ் எல்லாம் அப்படியே டக் டக் டக்குன்னு பா எடிட்டர்ஸ் குட் ஆக்டர்ஸ் தான் பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். இந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ கிளைமேக்ஸின்னு பார்த்திங்க அப்படின்னா ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு, ஐயோ அதெல்லாம் கிளைமேக்ஸ் சூப்பர் வேறு லெவல் இருந்துச்சு. அதை அதான் சொன்னால் அந்த எடிட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ 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 பர்ஃபெக்டாக பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போனாங்க. அதே சீனை ரிப்பீட்டர் ரிப்பீட்டாக வந்து 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 அவன் அடுத்து என்ன பண்ணுவான் அவன் அடுத்து என்ன பண்ணுவான் இது பண்ணி இது பண்ணி அது பண்ணி பா அது வேறு லெவலு. அது வந்து கிளைமேக்ஸ் சூப்பர்ங்க. அப்புறம் சொன்னால் சினிமோட்டோகிராஃபி பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருந்து ஒரு அந்தந்த சீன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான நான் ஆங்கிள்ஸ் நிறைய கேமரா ஆங்கிள்ஸ் நான் பார்த்தேன். அப்புறம் ஸ்டார்டிங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீனு, அதுக்கப்புறம் அதை திருப்பி ரிப்பீட்டாக நடக்கூடாமல் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த ஒரு குழந்தைய காப்பாற்றி, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி நிறைய நிறைய சீன்ஸ்லாம் வந்துச்சு. ஆக மொத்தத்தில் இந்த படம் எப்படா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா போய் பார்க்கலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னா போய் கண்டிப்பாக போய் பாருங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி காமெடிஸ் காமெடி ஜோக்ஸ் அதெல்லாம் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எஸ் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எங்கெங்கே கரெக்டாக இருக்குமோ அங்கங்கே கரெக்டாக வச்சுருக்கேன். எமோஷனல் சீனாக சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அந்த எமோஷனல் சீன் வச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த அரசியல் பற்றியில் ஏதோ வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வந்திருக்கு. நம்ம அந்த சர்க்கார் படம் அந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா வர கிடையாது. இப்போ ஒரு சின்ன சின்ன அந்த நான் சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன ஸ்டோரி தான், அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பி ரிப்பீட்டை எடுத்தனால திரும்ப திரும்ப அந்த சீன் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு ரெண்டு மூணு சீன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிடிக்கும், அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நல்லா திரும்பி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷம் பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு வேறு ஒரு சீனு, ஐயோ அதெல்லாம் உண்மையாக சொல்கிறேங்க அதெல்லாம் வேறு லெவலு சூப்பராக இருந்துச்சு. இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா சிலம்பரசன் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு அப்படின்னா இந்த படம் தான். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தலைவர் முஸ்லீம் கேரக்டர் நடிச்சிருக்காரு, அது ஒரு பெரிய இதுதான். பாட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர், அப்புறம் டான்ஸு அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலு. அப்புறம் என்ன சொல்கிறது அப்படியே பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் நம்ம ஒன்றும் வாவோ ஒன்று மெயினாக சொல்ல வரந்துட்டேன். இங்கே தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த படம் எடுத்தாங்க, இன்னும் இங்கே எடுத்தாங்களா எஸ் நம்ம அந்த காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் உக்கடம் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் அவினாசி ரோடு அங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா போயிருக்காங்க. நமக்குலாம் எதுவுமே தெரியும். மதுக்கிற ரோட்லாம் பார்த்திங்க அப்படின்னா சொன்னாங்க, அதில் ஒரு வேறு லெவல் இங்கே எப்படா வந்து எடுத்தாங்கன்னே தெரியல. சரி ஆகும்போது இந்த படம் ஓகே அப்படின்னா எஸ் ஓகே சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த படம். சரி ஓகே நண்பர்களே, இந்த படம் எப்படி எங்கன்னு சொல்லி பாருங்கள், பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே 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 அப்படியே எனக்கு அப்படியே மைண்டில் ஓடிட்டே இருக்குது, வந்தால் போனால் சுட்டா ரிப்பீட்டு வந்தால் போனால் சுட்டா ரிப்பீட்டு. சரி ஓகே அப்படியே வீடியோ கட் பண்ணி ரிப்பீட்டாக போடலாம். சரி ஓகே நண்பர்களே, பாய் நண்பர்களே பாய். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ராஜு பாய் ரிப்பீட்டு 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 ரிப்பீட்டு.